வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வினோ வயர் கிராஃப்ட்ஸ் பார்ட் டூ வீடியோ இப்போ பார்ப்போம். நான் ஏற்கனவே 4 லைன் பின்னி முடிச்சுட்டேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணி இந்த பூ டிசைன் பின்னியிருக்கேன் பாருங்கள். அடுத்த லைனில் வந்து ஒரு க்ரீனு, ரெண்டு ரோஸு, ஒரு க்ரீன் வச்சு பின்னியிருக்கேன். அதுக்கடுத்து 4 ரெட் கலர் பின்னியிருக்கேன். அதுக்கடுத்து மாடல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து க்ரீன் இந்த ரெட்டை பின்னாடி வச்சுக்குவோம், க்ரீன் கலர் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோம். இப்போ க்ரீனை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த ரோஸை முன்னாடி கொண்டு வந்து 2 நாட் போடணும். போட்டாச்சு. அடுத்து இந்த ரோஸை பின்னாடி வச்சுட்டு இந்த க்ரீன் கலரை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், பின்னியாச்சு. இதுக்கப்புறம் வந்து 4 ரெட் கலர் வந்து பின்னிக்கங்க. பின்னிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் வந்து ஒரு க்ரீனு, அடுத்து 2 ரோஸு, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, அடுத்து ஒரு க்ரீனு, அடுத்து ஒரு 4 ரெட் கலர். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ 5 லைன் நான் முடிச்சிட்டேன். 6வது லைன் பின்னுறோம். இதில் 4 கலர் வச்சு பின்னணும். அதாவது 3 ரெட்டு, அடுத்து இந்த டிசைன் பண்ணும்போது மாற்றி மாற்றி கலர் கொண்டு வரணும். எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் 3 ரெட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இந்த க்ரீன், இந்த அகலப்படுத்திட்டு வரோம் இல்லையா, இப்போ இந்த க்ரீனை பின்னிக்குவோம். க்ரீனுக்கு அடுத்து இங்கே ரோஸ் இருக்கனால பக்கத்தில் ரோஸ் கொண்டு வருவோம். 1 நாட் போட்டுக்கணும். இதுக்கடுத்து அந்த நடுவில் வந்து எல்லோ கலர் கொடுக்கணும். எல்லோ இந்த ஒரு லைன் மட்டும்தான் வரும். அடுத்து வந்து மறுபடியும் ரோஸ் கலர் கொடுத்துக்குவோம். அடுத்து மறுபடியும் க்ரீன் கலர் கொடுப்போம். அவ்வளோதான். இதுக்கடுத்து இந்த ரெட் கலர் பின்னுற இடத்துல ரெட் பின்னிட்டு இந்த லைன் ஃபுல்லாக இதே மாடலில் தான் வரும். இந்த லைன் முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்க அதிகப்படுத்திகிட்டே வந்தோம்ல, இருக்க அதே மாதிரி நீ நம்ம குறைச்சிட்டே வரணும். அப்போ தான் இந்த சைடு வந்த மாதிரி மேலேயும் இந்த டிசைன் வரும். இப்போது 7வது லைனை பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனில் தான் வரும். எப்படின்னா, ஒரு க்ரீன் கலர், இது வரைக்கும் ரெட்டு பின்னிருக்கேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு க்ரீன் பின்னணும். அடுத்து 2 ரோஸ் கலர். மறுபடியும் ஒரு க்ரீன் பின்னிக்குவோம். அவ்வளோதான். அடுத்து இது வரைக்கும் வந்து ரெட் கலர் பின்னிட்டு மறுபடியும் இந்த டிசைன் பின்னணும். இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி தான். அடுத்தடுத்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கு அடுத்து மேலே வரப்போ இந்த இடமும் இந்த இடமும் 2 க்ரீன் கலரும், சென்டரில் ஒரு ரோஸ் கலர் வரணும். அதுக்கடுத்து ரோஸ் கலர் முடிஞ்சு அப்புறம் 2 க்ரீன் பின்னணும். அதுக்கடுத்து ஒரு க்ரீனோட முடிச்சிங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த டிசைன் வந்து வந்துடும். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். 10 லைன் வரைக்கும் இந்த டிசைன் வரும். அதுக்கப்புறம் 2 லைன் ரெட் கலர் வந்து ப்ளெயினாக வந்து பின்னி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், மொத்தம் 12 லைன். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பார்டர் டிசைன் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். தேங்க்யூ.